நடிகர் கமல்ஹாசன் தனது மக்கள் நீதி மையத்தின் பகுதி பொறுப்பாளர்கள் பெயர் பட்டியலை வெளியிட்டுள்ளார் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டவர் இந்த பொறுப்பை பெற்றுள்ளனர் இது குறித்து மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சியின் கட்டமைப்பினை வலுப்படுத்துகின்ற வகையில் மக்கள் நீதி மய்யம் கட்சியின் பகுதி பொறுப்பாளர்கள் நியமன அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இந்த முதல் கட்ட அறிவிப்பினை தொடர்ந்து இரண்டாம் கட்ட நியமன அறிவிப்பு அடுத்த வரும் சில தினங்களில் அறிவிக்கப்படும் என தெரிவித்துள்ளார் நியமிக்கப்பட்டுள்ள பகுதி பொறுப்பாளர்களுக்கு வழங்கப்படுவது பதவியல்ல அது உங்கள் ஒவ்வொருவரின் பொறுப்பு என்கிற உணர்வினை உங்கள் நினைவில் நிறுத்தி நமது கட்சியின் விழியாகவும் செவியாகவும் குரலாகவும் இந்த பொறுப்பினை சொந்த விருப்பு விருப்புகளுக்கு பயன்படுத்த மக்களின் தொண்டர்களாக மக்கள் நலனை முன்னெடுத்திடுவதற்கான அரிய வாய்ப்பாக பயன்படுத்தி செயலாற்றிட வேண்டும் என கேட்டுக்கொண்டிருக்கிறார் கமல்ஹாசன் இது போல பல சுவாரஸ்யமான சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுமா எங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க